வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். தைப்பூசம். இந்த தைப்பூச நாளன்று திருமணமாகாத ஆண் பெண் முருகனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை மிக விரைவில் கிடைக்கும். ஜோதிட ரீதியாக இந்த தைப்பூச நாளில் எந்த மாதிரியான ஒரு கிரக இணைவு ஏற்படுகிறது, இது எதனால் முக்கியமான ஒரு நாளாக, அதுவும் திருமணமாகாதவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு வாழ்க்கையின் முக்கியமான ஒரு விஷயத்தை அடைவதற்கு இந்த நாள் மிக முக்கியமான நாளாக ஏன் சொல்லப்படுகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். திருமணத்திற்காக வரன் தேடுகின்ற பொழுது முதலில் ஜோதிடம் பார்ப்பார்கள். இந்த ஜாதகம் எப்படி இருக்குது, சுத்த ஜாதகமா, இந்த ஜாதகத்திற்கு எந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் என்று பல்வேறு விஷயங்கள் பற்றி நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டிருப்பீங்க. அதில் முக்கியமான ஒரு தோஷம் வந்து புணர்ப்பு தோஷம். இந்த புணர்ப்பு தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது மிகவும் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். அது கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷமும் பட முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தோஷம், திருமண வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோஷம்தான் புணர்ப்பு தோஷம். இந்த தோஷம் வந்து எப்படிப்பட்டது என்றால், திருமணத்துக்கு நிச்சயம் முடிந்து பத்திரிகை அடித்த பிறகு கூட அந்த திருமண வாழ்க்கை என்பது கைகூடாமல் நின்றுவிடும். மேடை வரைக்கும் வந்துட்டு திருமணமே நடக்காமல் செல்கின்ற ஒரு விபரீதத்தை இந்த புணர்ப்பு தோஷம் தரும். ஜாதகம் பார்க்கின்ற பொழுது இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கின்றவர்களுக்கு இந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6-7 மாதத்துலே டைவர்ஸ் வரைக்கும் போன பல தம்பதிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த புணர்ப்பு தோஷம் என்பது திருமணம் முடிந்த பிறகு கூட அவர்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்காது. இது உண்மையான தகவல், ஏதோ பதிவுக்காக சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது. உண்மையாகவே இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு கூட அந்த கல்யாண வாழ்க்கை என்பது நீடிக்கவில்லை. அப்பாடா புணர்ப்பு தோஷம் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் சந்தோஷம்னு சொல்லி அவங்க பெற்றவங்க இருக்க முடியாது. அதுக்கப்புறமும் அந்த கல்யாண வாழ்க்கை நீடிக்காமல் அது டைவர்ஸ் வரைக்கும் போகின்ற பலருடைய ஜாதகத்தை நாங்கள் பார்த்ததால் உங்களுக்கும் இந்த புணர்ப்பு தோஷம் எவ்வளவு முக்கியமான ஒரு வீரியம் கொண்ட தோஷம் என்பதை இந்த பதிவில் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். புணர்ப்பு தோஷத்திற்கும் இந்த தை பூசத்திற்கும் மிக அதிகமான ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. புணர்ப்பு தோஷம் என்பது சனியும் சந்திரனும் சேர்ந்து நிற்பது தான் புணர்ப்பு தோஷம். இந்த தோஷத்தை எவ்வாறு நம்ம கணக்கிடலாம், இது எப்படி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் என்பதற்கு ஒரு பதிவு நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதை பார்த்து நீங்கள் எவ்வாறு உங்களுடைய ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது சனியும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் சேர்ந்து நின்றாலும் புணர்ப்பு தோஷம்தான். அது வந்து பரிவர்த்தனை, ஒருத்தருடைய வீட்டை இன்னொருத்தங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா அதுக்கும் அது வந்து புணர்ப்பு தோஷம்தான். சனியுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றாலும் புணர்ப்பு தோஷம்தான். அப்போ வந்து சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் புணர்ப்பு தோஷம்தான். இது மாதிரி விதிகள்லாம் இருக்குது. வக்கரம் பெற்றால் என்ன மாதிரி ஒரு புணர்ப்பு தோஷம் இருக்கா, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பற்றிய வீடியோ ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டிருக்கோம், அதை பாருங்கள். பார்த்து உங்களுக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தைப்பூசம் நாள். இந்த தைப்பூசம் என்பது தை மாதத்தில் பௌர்ணமி என்று வரும் என்றால் பூச நட்சத்திரம் வருகின்ற நாளில் பௌர்ணமி வரும். பூச நட்சத்திரம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். இந்த சனியினுடைய நட்சத்திரமான பூசம் கடகத்தில் இருக்கின்றது. கடகம் சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டில் சனியின் நட்சத்திரம் பூசம் உதயமாகின்றது. அப்படி என்றால் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற நாள்தான் இந்த தைப்பூசம். எதனால் முருகன் வழிபாடு? சனியுடைய வீடான மகரத்தில் செவ்வாய் உச்சம். முருகன் தான் செவ்வாய். இந்த முருகன் வந்து உச்சமாக இருக்கின்ற இடம் மகர வீடு. இந்த மகர ராசி என்பது தை மாதம். அதனால்தான் தை மாதத்தில் வருகின்ற இந்த தை பூச நாளில் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். முருகனே செவ்வாய். இந்த செவ்வாய் தான் மங்களக்காரகன்.
மங்களத்தை தருபவன் முருகன். மங்களம் என்றால் சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள். மங்களம் என்றாலே அது திருமணத்தை தான் குறிக்கும். திருமணமாகாத ஆண் பெண் இவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு இந்த தைப்பூச நாளில் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும்? உங்கள் வீட்டிற்கு அருகே இருக்கின்ற முருகன் கோவில், அந்த எந்த திருத்தலமாக இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு சென்று ஒரு 6 நெய் விளக்குகள் ஏற்றுங்கள். முருகன் என்றாலே 6 முகம்தான், அதனால் 6 நெய் விளக்குகள் ஏற்றுங்கள். முருகனுக்கு மிகவும் பிடித்தமான செண்பக மலர், இந்த செண்பக மலர் என்பது ஒரு பூ வந்து 5 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான பூ தான். மல்லிகை பூவை விட இந்த செண்பக மலர் கொஞ்சம் அதிகமான விலையாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் இந்த செண்பக மலர் உங்களால் எவ்வளவு மலர் வாங்கி தர முடியுமோ, ஏன்னா ஒரே ஒரு பூ வாங்கித்தர முடியாது, குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பூவாவது இருக்கிற மாதிரி முருகனுக்கு வாங்கி தாருங்கள். முருகனின் மனம் குளிர குளிர உங்களுக்கும் வாழ்வில் நிறைவு கிடைக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இந்த பூவை உங்களால் எத்தனை மலர்கள் வாங்கித்தர முடியுமோ அத்தனை மலர்கள் வாங்கித்தாருங்கள். ஒரு அர்ச்சனை, உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை செய்யுங்கள். நெய் விளக்கு ஏற்றுங்க, முருகனுக்கு பிடித்தமான செண்பக மலர் தாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை. இந்த 3 விஷயத்தையும் தவிர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் தைப்பூச அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போய் இந்த விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக செய்யணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனிடம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கேளுங்க. ஒரு கல்யாணமாகாத ஆண் பெண்ணுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், அது அப்பா அம்மா கிட்ட கூட அதை சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வரனை அவங்க ஏற்றுக்கிற ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ஆனாலும் தங்கள் மனதிற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடைத்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பார்கள். தனக்கு இப்படிப்பட்ட கணவன் வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு மனைவி வேண்டும், அப்படி என்று தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி யோசிக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நீங்கள் முருகன்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டும் முருகா என்று கேளுங்கள். இதெல்லாம் கேட்காம இந்த 3 விஷயத்தை மட்டும், நெய் விளக்கு ஏற்றிட்டேன், நான் பூ வாங்கி கொடுத்துட்டேன், அர்ச்சனை பண்ணிட்டேன், சாமியை பார்த்து கண்ணை மூடி வேண்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தைரியமாக, உங்கள் மனதில் இருப்பதை வெளிப்படையாக முருகனிடம் கேட்க வேண்டிய நாள் தைப்பூச நாள். நாளும் கோலும் முருகனிடம் ஒன்றும் செய்ய முடியாது. முக்கியமாக இந்த திருமண வாழ்க்கையை தடை செய்கின்ற, புணர்ப்பு தோஷத்தை உடைக்கின்ற செவ்வாயானவன் முருகன். அந்த முருகனை வழிபாடு செய்ய வேண்டிய தைப்பூச நாளில் நீங்கள் முருகனை வழிபாடு செய்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு வரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கேட்டு பெறுங்கள். செண்பக மலர் எப்படி மலர்ந்து மனம் வீசுகின்றதோ, ஒரு பூ இருந்தாலும் வீடு ஃபுல்லாக அப்படி ஒரு வாசனை ஜம்முன்னு இருக்கும், அந்த மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கையும் நன்றாக சந்தோஷமாக அமைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.